என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் என்னோட பசங்கன்னு நான் சொல்றேன். சோ அப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் பார்ப்பேன், எதுவுமே நாங்க பார்க்க. தன்னை கவுன்சிலர்கள் தரக்குறைவாக பேசியதாக கூறி ஆணையர் அழகு மீனா தேம்பி தேம்பி அழுத காட்சிகள் தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டம், தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், கமிஷனர் அழகுமீனா தலைமையில் தொடங்கியது. கூட்டம் தொடங்கியவுடன் மழைக்காலங்களில் சிறப்பாக செயல்பட்ட தூய்மை பணியாளர்கள், தீயணைப்பு வீரர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய 50வது வார்டு மாமன்ற உறுப்பினர் யாக்கூப், சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வந்த சமுதாய கல்லூரிக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அத்துமீறி உள்ளே நுழைந்து சீல் வைத்தது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். இதற்கு மாநகராட்சி ஆணையாளர் அழகுமீனா 5வது மண்டல அலுவலகத்திற்கு போதிய இடம் இல்லாததால் கிழக்கு ஏரிக்கரையில் உள்ள சமுதாய கூடத்தில் 5வது மண்டலம் இயங்கி வருவதாகவும், 5வது மண்டலத்திற்கு கட்டிடம் கட்ட மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி இடம் கையகப்படுத்தப்பட்டு அதிகாரிகளால் போர்டு வைக்கப்பட்டதாக கூறினார். இதனை ஏற்க மறுத்த 50வது வார்டு மாமன்ற உறுப்பினர் யாக்கூப், மேயர், துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்காமல் கிறிஸ்தவ விழாவினை ரத்து செய்யும் அளவிற்கு அவசர அவசரமாக இடத்தை கையகப்படுத்திய அவசியம் ஏன் என கேள்வி எழுப்பியதோடு கமிஷனர் அழகுமீனாவை பார்த்து, யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்றும், ஆணையர் வஞ்சகத்தோடு ஆளுநரை பின்பற்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு மாநகராட்சி கமிஷனர் அழகுமீனா, மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் தாம்பரம் பகுதியில் கடைகள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததால் பிரச்சனைகளை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். அப்பொழுது குறுக்கிட்ட 4வது மண்டல சேர்மன் காமராஜ், அந்த இடம் அரசின் இடம், அது தாம்பரம் மாநகராட்சிக்கு கண்டிப்பாக வேண்டும் என குரல் எழுப்ப, 2வது மண்டல சேர்மன் ஜோசப் அண்ணாதுரையோ, சிறுபான்மையினருக்குரிய இடம் என்று தெரியாமல் எப்படி உள்ளே சென்றீர்கள் என ஆணையரை பார்த்து கேள்வி எழுப்ப, ஆணையர் தனக்கு அது தெரியாது என பதிலளித்தார். தொடர்ந்து ஆணையருக்கு எதிராக கவுன்சிலர்கள் தகாத வார்த்தைகளால் பேசுவதை கண்டித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூட்டத்திலிருந்து வெளியே செல்ல முயன்றனர். அப்போது கடும் கோபமடைந்த மேயர் வசந்தகுமாரி அதிகாரிகளிடம், நான் கேட்கிறேன், யாரை கேட்டு உள்ளே சென்றீர்கள், எப்படி அந்த இடத்தில் மாநகராட்சி போர்டு வைத்தீர்கள், மறுநாளே எப்படி கிறிஸ்தவ கல்லூரி என போர்டு மாறியது என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் கமிஷனர் அழகுமீனாவை பார்த்து, நீங்கள் இன்று இங்கே இருப்பீர்கள், நாளை வெளியூரில் இருப்பீர்கள், நாங்கள் இங்குதான் நிரந்தரமாக இருப்போம் என கூறிய போது ஆணையர் அழகுமீனா அவரிடம் தவறாக பேச வேண்டாம் என எச்சரித்தார். அவரை தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் ஆளாளுக்கு எழுந்து பேசியதால் கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவ, மேயர் வசந்தகுமாரி அனைவரும் பொறுமையாக பேச வேண்டி கேட்டுக்கொண்டார். அப்போது ஆணையர் கொடுக்கும் விளக்கத்தை கேட்க அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்திய போது 50வது மண்டல கவுன்சிலர் யாக்கூப், சேர்மன் உள்ளிட்ட சில கவுன்சிலர்கள் அதனை கேட்க மறுத்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. அப்போது குறுக்கிட்ட மேயர் வசந்தகுமாரி, மன்றத்தில் ஒரு மரபு இல்லையா? மன்றத்தில் பேசக்கூடாத வார்த்தைகள் என்பது இருக்கிறது, யாராக இருந்தாலும் பார்த்து பேசுங்கள் என எச்சரித்தார்.
மேலும் இப்படி தொடர்ந்து பேசினால் ஆணையர் எப்படி பதிலளிப்பார் என்ற மேயர் கேள்விகளை அனைவரும் முன்வைக்கிறீர்கள், அதற்கு ஆணையர் அழகு மீனா பதிலளிப்பார் என்றார். அப்போது கவுன்சிலர் யாக்கூப் ஆணையரின் செயலை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளியே செல்ல மேயர் வசந்தகுமாரி ஆணையர் அளிக்கும் விளக்கத்தை கேட்டு செல்லுமாறு கூறினார். அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் அவர் வெளியே போனால் போகட்டும், ஆணையர் பதிலளிக்குமாறு கூறிய போது வெளிநடப்பு செய்த மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே மீண்டும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பின்னர் கூட்டத்திலிருந்து வெளியே வந்த கவுன்சிலர் யாக்கூப் ஆணையர் பிரச்சனைக்குரிய இடம் மைனாரிட்டிக்கு சொந்தமான இடம் என தெரியாது என அப்பட்டமாக பொய் பேசுவதாக குற்றம் சாட்டினார். அவசர அவசரமாக நாள் ஜோனில் இருக்கக்கூடிய இந்த சமூக மேம்பாட்டுத்துறை இடத்தில் கொண்டு போய் நாங்கள் அமைக்க போகிறேன்னு சொல்லி ஓடு வைக்கின்றார்கள், கூட்டுகிறார்கள். இப்பொழுது நான் மாநகராட்சியில் எனது கேள்வி எழுப்பும்போது ஆணையர் அவர்கள் அபாண்டமாக ஒரு பொய் சொல்கிறார். அது சமூக மேம்பாட்டுத்துறைக்கு சொந்தமான இடம் என்று எனக்கு தெரியாது. தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தில் காரசாரமாக வாக்குவாதம் ஏற்பட்டதால் பத்திரிகையாளர்கள் வெளியே அனுப்பப்பட்ட நிலையில் கவுன்சிலர்கள் கமிஷனர் அழகுமீனாவிடம் பல்வேறு பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. அப்போது கவுன்சிலர் கூட்டத்தில் தன்னை அவமானப்படுத்தியதாக ஆணையர் அழகுமீனா மாமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் தேம்பி தேம்பி அழுததாகவும் அவரை சில மாமன்ற உறுப்பினர்கள் சமாதானப்படுத்தி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வருகிற 3ஆம் தேதி கமிஷனர் அழகுமீனாவை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தாம்பரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக 50வது மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் தெரிவித்துள்ளார். மெட்ராஸ் கிறிஸ்டின் கல்லூரியினுடைய நிர்வாகத்தை கீழே இயங்கக்கூடிய சமூக மேம்பாட்டுத்துறைக்கு சொந்தமான அந்த கல்லூரியை இழுத்து மூடிய ஆணையாளர் அவர்களை கண்டித்து 3ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.